ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மாஷா டிசைன்ஸ். எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த ரிங் மாடல் இந்த வீடியோவில் சுமதி ராமமூர்த்தி ஃப்ரம் சத்தியமங்கலம் அந்த சிஸ்டர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. சுமதி ராமமூர்த்தி ஃப்ரம் சத்தியமங்கலம் அவங்க ரிங் எப்படி போடுறதுன்னு சொல்லிக் கொடுக்குறாங்க. ஒரு வீடியோ ஆடியோவோடு இருக்கும், அதுக்கு அடுத்து நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், இதை தொடர்ந்து வரும். அந்த வீடியோவில் உங்களுக்கு ஆடியோ மிஸ்ஸிங் ஆகிருக்கும், ஏன்னா அதை ஸ்லோ மோஷனில் காமிச்சிருப்பேன். இது புரிஞ்சால் இதை பார்த்து போடுங்க, அப்படி இல்லைனா நீங்கள் அதை பார்த்தும் போடலாம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரிங்கு போடுற சொல்லி கொடுக்க போகிறேன். இப்போ ரிங்கு போடுறதுக்கு 2.5 அடி வெட்டிக்கோங்க. இந்த ரெண்டு விரலில் மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது ஒரு 2 சுற்று சுற்றிக்கணும். சுற்றிட்டு 3வது இது வந்து இது இப்படி விடணும். இதுக்குள்ள நேராக விட்டுட்டு இந்த ரெண்டையும் இப்படி கிராஸ் பண்ணிக்கணும். இப்படி கிராஸ் பண்ணிட்டு இது இப்படி பிடிச்சிக்கோங்க. இதை வந்து இதுக்குள்ளே இந்த கிராஸ் பண்ணோம் இல்லைங்களா, இந்த பக்கம் இருக்கிறதுக்குள்ள விடணும். இதுக்குள்ள விட்டு எடுத்துட்டு இதை அப்படியே கொண்டு வந்து இந்த சைடு விடணும். இந்த சைடு விட்டு இந்த ஒயர் மேலேயே இன்னொரு ரவுண்டு வரணும். அப்புறம் அதே திருப்பி அது மேலேயே இன்னொரு இதில் விடணும். விட்டுட்டு அப்புறம் இதை வந்து ஆப்போசிட் சைடு இந்த பக்கமாக விடணும். ஆப்போசிட் சைடு விட்டுட்டு இப்போ பார்த்தா நம்ம ஒன்று மேலேயே ஒன்று விட்டோம் இல்லையா, அது ஒன்று மேலே ஒன்று வரும், ரெண்டு வரும், டபுளாக வரும். இப்படி டபுளாக வர்ற இதுக்குள்ள நம்ம அதை பிரிச்சிடணும். பிரிச்சுட்டு அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு டபுள் வரும், அதை இதுக்குள்ள விட்டுறணும். பிரிச்சுட்டு இந்த சைடு ஒரு சைடு இந்த பக்கம் ஒரு ரோ அந்த அந்த பக்கம் அந்த மாதிரி விடணும். அதே மாதிரி இந்த பக்கம் வந்து இதே அதே மேலேயே விடணும், அந்த ஒயர் மேலேயே வரணும். திருப்பியும் இன்னொரு இதுக்குள்ள இதே போன தடவை இந்த பக்கம் விட்டோம், இந்த பக்கம் இப்போ வந்து இந்த சைடு ஆப்போசிட்ல விட்டுட்டு பார்த்தீங்களா, அம்மா ரெண்டு ரெண்டு விட்டோம் இல்லையா, இந்த ரெண்டு வருது பாருங்க. இப்போ இந்த ரெண்டு வரும், இதுக்குள்ள விட்டுருங்க. அதே மாதிரி இந்த பக்கம் ரெண்டு விட்டதுல இதை பிரிச்சிடணும். அப்புறம் இதை உள்ள விட்டு இந்த மாதிரி இதை சொறி விட்டுறலாம். இதை வந்து இப்படியே உள்ள சுற்றி விட்டுறலாம். இது ரெண்டு விரலில் போட்டங்காட்டி சின்ன சைஸாக இருக்குது. உங்களுக்கு பெரிய சைஸாக வேணும்னா 3 விரல் வச்சு போட்டுக்கலாம். இது நம்ம வந்து இதை ஜாயின் பண்ணி போடணும்னா இந்த மாதிரி இதே மாதிரியே கையிலே வச்சு இதையும் கோர்த்துக்கிட்டு கோர்த்தே பின்னிட்டோம்னா இந்த மாதிரி டபுளாக நாம் தோரணம் கட்டுறதுக்கு இப்படி மாலையாக போட்டுக்கலாம். இப்போ ரிங்கு ஜாயின் பண்ணி போடுறதுன்னு எப்படியும் சொல்லி கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி இப்படி பண்ணி இப்படி 2 சுற்றுக்கு இப்படி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு சுற்று போடுறப்பவும் நம்ம இதுக்குள்ளே விட்டு தான் ஓடணும். இந்த இதுக்குள்ளே முதல் போட்ட ரவுண்டுக்குள்ளே விட்டுட்டு இதை வந்து இப்படி இதுக்குள்ளே விட்டுக்குங்க.
வெட்டி எடுத்துட்டு முதல்ல மாதிரியே இதை இப்படி கிராஸ் பண்ணிக்கங்க. கிராஸ் பண்ணி இந்த பக்கம் விடுங்க. எடுத்துட்டு மறுபடியும் இந்த இதுக்குள்ள விட்டுக்கணும். விட்டுட்டு இதை இந்த பக்கம் கொண்டு வந்து இந்த சைடு இந்த சைடு இப்படி இந்த பக்கம் விட்டுருங்க. விட்டுட்டு அப்புறம் இந்த ஒயர் போகுது பார்த்தீங்களா, இது மேலேயே இதை வந்து இதுக்குள்ளே விட்டுறோம். அப்புறம் உள்ளே போட்டுட்டு இது இன்னொரு ஒயர் மேலே வருது பார்த்தீங்களா, இது மேலேயே விட்டுறோம். விட்டுட்டு இந்த பக்கம் வந்து இந்த ஸ்டார்ட் பண்ண இடத்துல இந்த ஒயரை மேலே தூக்கிட்டு இந்த பக்கமாக விட்டுக்கிறோம். விட்டுட்டு முதல்ல ரெண்டு ரெண்டு போட்டோம் இல்லையா, அந்த ரெண்டை வந்து இங்கே ரெண்டு ஒன்றா இருக்குது இல்லையா, இந்த ரெண்டையும் பிரித்து இதுக்குள்ளே விட்டுக்கிறோம். அதே மாதிரியே இன்னொரு இடத்துல அடுத்த இப்படி சுற்றி எடுத்துக்கலாம். நம்ம விரல்லேருந்து எடுத்துட்டோம்னா இதை நம்ம சுற்றிக்கலாம். அப்படியே இந்த இடத்துக்கு ரெண்டு வருது இல்லையா, இந்த ரெண்டையும் பிரித்து இதுக்குள்ளே விட்டுக்கிறோம். அப்புறம் போன சைடு இந்த சைடு விட்டோம், இப்போ இந்த சைடு விடுறோம். இதுக்கு அடியில் விட்டுட்டு அதே மாதிரி இந்த ஒயர் போகுது பார்த்தீங்களா, இது உள்ளேயே விடுறோம். அப்புறம் இந்த ஒயருக்குள்ள ஒவ்வொரு ரெண்டு ரெண்டு ரோ வருது. இப்போ வந்து நாம் இதை தூக்கிட்டு இந்த சைடு கீழே விட்டுறோம். கீழே விட்டுட்டு இப்போ அதே மாதிரியே இந்த ரோடில் ரெண்டு வருது, அதை பிரிச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று சிங்கிளாக வருது, அந்த சிங்கிள் வந்தது மேலேயே இன்னொரு ரோ போட்டு அது டபுள் ஆயிடுது. அடுத்த ரோவில் அதை பிரிச்சிட்றோம். அடுத்த ரவுண்டு வர்றப்ப அதை பிரிச்சிட்றோம். பிரிச்சுட்டா உங்களுக்கு ரவுண்டாக வந்துடுது. நம்ம மூணு விரல் வைக்கிறத வச்சு போடுறப்ப பெருசாக வர்றதுனால இன்னும் ஒரு ரவுண்டு அதிகமாக வரும். அப்படி வந்தால் தான் நல்லா நெருக்கமாக வரும். இந்த ரெண்டு ரவுண்டு மட்டும் உடனே நிறுத்தினீங்கன்னா அது நெருக்கமாக இருக்காது, லூஸாக இருக்கும். இது இப்போ ரெண்டு ரெண்டு ரவுண்டு வந்தங்காட்டி முடிஞ்சிருச்சு. இதை வந்து இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை இது இப்படி சொல்லி விட்டுறலாம் லேசாக. இதை வந்து இது உள்ள அப்படியே சொருகிட்டுலாம். மூணு விரல் வச்சு போடுறப்ப இன்னும் கொஞ்சம் ஒயர் நீளமாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி கோடு வந்த ஒயரில் போட்டால் கொஞ்சம் அழகாக இருக்கும். ஏன்னா இப்படி லைன் லைனாக தெரியும், பிளைனாக போட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்காது. இந்த மாதிரி கண்டினியூவாக நாம் ஆல்டர்னேட்டிவாக கலர்ஸ் மாற்றி மாற்றி போடுறப்ப ரொம்ப அழகாக இருக்கும். தோரணமாக கட்டிக்கலாம் நாம். இன்னும் கொஞ்சம் பெரிய விரலில் போடுறப்ப மூணு விரலில் போட்டிங்கன்னா இப்படி நல்லா லூஸாக இருக்கும், கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது ரெண்டு விரலில் போடுறதுனால. மூணு விரலில் போட்டால் இதுக்கு அடுத்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக காமிச்சிருக்கேன். அந்த வீடியோ பார்த்தும் நீங்கள் போடலாம், ஆனால் அதில் வாய்ஸ் மிஸ்ஸிங் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே வீடியோ தான்.
ரிங்கு போடுற சொல்லி கொடுக்க போறேன். இப்போ ரிங்கு போடுறதுக்கு 2.5 அடி வெட்டிக்கோங்க. இந்த ரெண்டு விரல்ல மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது ஒரு 2 சுத்து சுத்திக்கணும். சுத்திட்டு 3வது இது வந்து இது இப்படி விடணும். இதுக்குள்ள நேரா விட்டுட்டு இந்த ரெண்டையும் இப்படி கிராஸ் பண்ணிக்கணும். இப்படி கிராஸ் பண்ணிட்டு இது இப்படி பிடிச்சிக்கோங்க. இதை வந்து இதுக்குள்ள இந்த கிராஸ் பண்ணோம் இல்லைங்களா, இந்த பக்கம் இருக்கிறதுக்குள்ள விடணும். இதுக்குள்ள விட்டு எடுத்துட்டு இதை அப்படியே கொண்டு வந்து இந்த சைடு விடணும். இந்த சைடு விட்டு இந்த ஒயர் மேலேயே இன்னொரு ரவுண்டு வரணும். அப்புறம் அதே திருப்பி அது மேலேயே இன்னொரு இதில் விடணும். விட்டுட்டு அப்புறம் இதை வந்து ஆப்போசிட் சைடு இந்த பக்கமாக விடணும். ஆப்போசிட் சைடு விட்டுட்டு இப்போ பார்த்தா நம்ம ஒன்று மேலேயே ஒன்று விட்டோம் இல்லையா, அது ஒன்று மேலே ஒன்று வரும், ரெண்டு வரும், டபுளாக வரும். இப்படி டபுளாக வர்ற இதுக்குள்ள நம்ம அதை பிரிச்சிடணும். பிரிச்சுட்டு அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு டபுள் வரும், அதை இதுக்குள்ள விட்டுறணும். பிரிச்சுட்டு இந்த சைடு ஒரு சைடு இந்த பக்கம் ஒரு ரோ அந்த அந்த பக்கம் அந்த மாதிரி விடணும். அதே மாதிரி இந்த பக்கம் வந்து இதே அதே மேலேயே விடணும், அந்த ஒயர் மேலேயே வரணும். திருப்பியும் இன்னொரு இதுக்குள்ள இதே போன தடவை இந்த பக்கம் விட்டோம், இந்த பக்கம் இப்போ வந்து இந்த சைடு ஆப்போசிட்ல விட்டுட்டு பார்த்தீங்களா, நம்ம ரெண்டு ரெண்டு விட்டோம் இல்லையா, இந்த ரெண்டு வருது பாருங்க. இப்போ இந்த ரெண்டு வரும், இதுக்குள்ள விட்டுருங்க. அதே மாதிரி இந்த பக்கம் ரெண்டு விட்டதுல இதை பிரிச்சிடணும். அப்புறம் இதை உள்ள விட்டு இந்த மாதிரி இதை சொறி விட்டுறலாம். இதை வந்து இப்படியே உள்ள சுற்றி விட்டுறலாம். இது ரெண்டு விரலில் போட்டங்காட்டி சின்ன சைஸாக இருக்குது. உங்களுக்கு பெரிய சைஸாக வேணும்னா 3 விரல் வச்சு போட்டுக்கலாம். இது நம்ம வந்து இதை ஜாயின் பண்ணி போடணும்னா இந்த மாதிரி இதே மாதிரியே கையில வச்சு இதையும் கோர்த்துக்கிட்டு கோர்த்தே பின்னிட்டோம்னா இந்த மாதிரி. தேங்க்ஸ் டு சுமதி ராமமூர்த்தி ஃப்ரம் சத்தியமங்கலம், அந்த சிஸ்டர் நமக்கு போட சொல்லி கொடுத்தாங்க. ஸோ எல்லோரும் கமெண்ட் பாக்ஸ்லாம் அவங்களுக்கு தேங்க் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய ரிங்ஸ் செய்து நீங்களும் தோரணமாக வாசலில் போடலாம், அதை ஒரு கம்பியில் கொடுத்து போடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நான் கோதுமை முடிச்சு கூட போட்டுட்ருக்கேன். எனக்கு டைம் கிடைக்கும்போது இன்ஷால்லா கண்டிப்பாக உங்களுக்கு நான் ட்ரை பண்ணி இதை சொல்லித்தரேன். நீங்கள் போட்ட கூடைகளோட இமேஜை என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைங்க, 9543880191. இதை நீங்கள் என்னோடய பிளாக்லையும் பார்த்துக்கலாம். ஆஷா டிசைன்ஸ்ங்க தான் பிளாகோட நேம். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.